அனைவருக்கும் வணக்கம். காளான் பிரியாணி செய்ய சீரக சம்பாரிசி அரை கிலோ எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எப்போதும் தலப்பாக்கட்டி ஸ்டைல் நம்ம பிரியாணி செஞ்சாலே, சீரக சம்பாவில் செஞ்சால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசியை ஊற வைக்கும் போதே நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை அரை மணி நேரம் கழித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணி செய்ய யூஸ் பண்ணிக்கிட்டால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். காளான் பிரியாணிக்கு நான் 400 கிராம் காளான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ அரிசிக்கு 400 கிராம் கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸ் காளான்னா முழுசாகவே போட்டுக்கலாம், பெரிய சைஸில் இருக்கிற காளானை மட்டும் இப்படி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து இப்படி போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். அடுத்து பிரியாணியில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். மசால் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 kg அரிசிக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். நான் நாட்டு பூண்டு எடுத்துருக்கறனால கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி 2 எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக புதினா இலை, அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதாவது ஒரு கைப்பிடியில் பாதி அளவு போட்டால் போதும். இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசால் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பிரியாணி மசால் பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி மசால் பொடிக்கு ஒரு 4-5 பருப்பு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டாரு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். எப்போதும் சோம்பை விட 2 மடங்கு ஜீரகம் போடணும். இந்த மாதிரி நான்வெஜ்ஜு காளான் எல்லாத்துக்குமே 1/4 ஸ்பூன் மிளகு, அவ்வளவுதான். இதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா பொடியும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து 1/2 மூடி தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயில் வந்து நம்ம பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி தேங்காய் பால் போட்டு வைக்கும்போது பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லாட்டி தண்ணி ஊற்றியே வச்சுக்கலாம். தேங்காய் பாலும் ரெடி பண்ணியாச்சு. இந்த தேங்காய் பால் வந்து நான் சீரக சம்பாரிசி ஊற வச்ச தண்ணியே ஊற்றி புளிஞ்சு எடுத்திருக்கேன், அதனால் வாசமாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம காளான் பிரியாணி தாளிக்கலாம். காளான் பிரியாணிக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நான் வந்து கடலெண்ணெய் விடுறேன். கடலெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நெய் எல்லாம் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதை அந்த ஆயிலில் நல்லா கலந்து விட்டுறலாம். இதுலேயே நம்ம அரைச்ச பிரியாணி மசால் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கிளறி எடுக்கணும். இதை நல்லா கிளறாமல் செஞ்சோம்னா பிரியாணி வாசம் அடிக்கும், ஆனால் லைட்டாக கசப்புத்தன்மை வந்துடும். ஒரு 5 to 7 நிமிஷமாவது இதை நல்லா வணக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம மிளகு போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டு மசாலில் அரைச்சிருக்கோம், அதனால் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள். இதில் இப்போ கொஞ்சமாக ஜார் வாட்டர் ஆட் பண்ணலாம். இந்த மசால் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த தண்ணி இஞ்சி போய் நம்ம ஊற்றின நெய் எண்ணெய் கொஞ்சம் திரண்டு வரணும். அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். மசால் நல்லா வெந்து எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இப்போ இதில் இந்த மசாலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கெட்டி தயிர் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்ச காளானை ஆட் பண்ணலாம். இதுலேயே காளானுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுறலாம் மசாலில். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் 1/2 கிலோ அரிசி 3 டம்ளர் வந்துச்சு. 3 டம்ளருக்கு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் நான் இப்போ 1 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டேன். இந்த மசால் வந்து நல்லா இந்த காளானில் இறங்கிறதுக்காக இதை ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியாச்சு. மசாலோடு சேர்ந்து நல்லா காளானை கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம சீரக சம்பாரிசியை சேர்த்தலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
நம்ம போட்ட பிரியாணி மசால் பொடி சூப்பராக வாசமாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், மீதி 3.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இன்றைக்கும் காளான் பிரியாணிக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி தான் ஆட் பண்ணணும். ஏன்னா காளான் வேகும்போது ரொம்ப தண்ணி விடும். நம்ம மற்ற பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணோம்னா பிரியாணி வந்து குறைஞ்சிரும். நம்ம அந்த மீதி 3.5 கப்பில் தேங்காய் பால் கலந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் தேங்காய் பால் வருது, தண்ணி கலந்து அரைச்சது தான். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தாதனால திரும்ப ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை தூவி விட்டுறலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இதில் 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் தேங்காய் விடுறேன். இந்த ஸ்மெல் பிடிக்கலைன்னா 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு மூடி வச்சு ஒரே 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு மட்டும் சிம்மில் இருக்கணும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் விசில் வரலைனாலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நம்ம விசில் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும். ப்ரெஷர் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பராக நல்லா வாசமாக தலப்பாக்கட்டி ஸ்டைல் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் காளான் பிரியாணி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.